ஒட்டுமொத்த அண்ட சராசரமும் ஒரு ஒழுங்கோடு கூட இயங்கி கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் இந்த உலகம் அழிந்துவிடும். அவர் சகலத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்குகிறார் என்று எபிரேயர் 1:3 சொல்லுகிறது. இவைகளை யாருக்காகவும் எதற்காகவும் அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஆனால் தேவைப்பட்டால் தம்முடைய ஜனம் என்று வந்துவிட்டால் அவர் நியமித்த நியமனங்களையே உடைப்பார். அவர் நியமித்த இயற்கை விதிகளையே அவர் மீறுவார். ஆகவேதான் சங்கீதம் 138:8 இப்படி சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதே வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படக்கூடிய தேவன் அவர். விசுவாசியுங்கள்.